வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வேதியியல்ல சிம்பல், அதாவது குறியீடுனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு குழந்தை பிறந்தால் நம்ம என்ன பண்ணுவாங்க, அதுக்கு நமக்கு நாலு நட்சத்திரம் இதெல்லாம் ராசியெல்லாம் பார்த்து அதுக்கு பேர் வைப்பாங்க இல்லையா. அவ்வாறு அறிவியல் அறிஞர்கள் புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தனிமங்களுக்கு பெயர் வைப்பார்கள். இந்த பெயருடைய ஊரையோ நாட்டையோ சார்ந்து அமையும். உதாரணமாக ஹைட்ரஜன், ஹென்றி கேவண்டிஷ், அதனால் அவர் பேரில் இருக்கட்டுங்கிறதுனால முதல் பேரில் அவரில் எழுத்தகச்சுன்னு வச்சேன். இப்போ சிம்பாலிக் மெத்தட் அப்படிங்கிறது என்ன, எதுவுமே நம்ம விரிவாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா. ஷார்ட்டாக சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், புரிய வைக்கலாம். அதுதான் இந்த சிம்பாலிக் மெத்தட், அதான் நம்ம சிம்பல்னு சொல்கிறோம். இப்போ அம்மாங்கிற வார்த்தை நம்ம எப்படி சொல்கிறோம், மா மானா புரியுது, அது அம்மாவை தான் குறிக்குது. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கை எப்படி வச்சு காமிச்சா என்ன அர்த்தம், வின் வெற்றி என்ற அர்த்தம். இப்படி கையை காமிச்சா ஸ்டாப் என்ற அர்த்தம். ஓகேமோ, ஓகேன்னா என்ன, தட் இஸ் ஆல் கரெக்ட், எல்லாம் சரி அப்படிங்கிற அர்த்தம். இவ்வாறு ஒரு அடையாளமாக நம்ம சொல்லக்கூடியது ஹைட்ரஜன் ஹென்றி கேவண்டிஷ் கண்டுபிடிச்சார், அதனால் அந்த ஹச்சிங்கிற எழுத்தை வச்சுக்கிட்டாங்க. ஆக்சிஜன் ஆண்டனி லவாய்சியர், அப்போ அந்த ஓங்கிற எழுத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஏன் இதை இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க ஆசிரியர் இருக்காங்க, ஏ முருகன், அவரை நம்ம எப்படி கூப்பிடுவோம், ஏஎம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் இனிஷியல் சொன்னாலே அந்த பேர் அவரை தான் அது குறிக்கும். அதுமாரி ரெண்டு பேர் இருந்தாக்கிட்ட என்ன பண்ணுறது, அவருக்கும் ஏஎம்னு ஆரம்பிக்குது, மாணிக்கன்னு இருக்கார். அப்போ என்ன பண்ணுவோன்னா இன்னொரு எழுத்தை நம்ம சேர்த்துப்போம், எம்ஏ அப்படின்னு சேர்த்துப்போம். மணிகண்டன் உங்கிற வாத்தியர் வந்தால் என்ன சொல்லுவோம், மணி கண்டன். அப்போ என்ன சொல்லுவாங்க, எம் மணி கண்டனுக்கு கே, அங்கே ஒரு ஸ்ட்ரெஸ் வருது இல்லையா, மணி கண்டன், அப்போ எம் கே அப்படின்னு சொல்லுவோம். அந்த போனது தான் இப்போ நம்ம தனிமங்களை நம்ம எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரஜன்னா ஹச்சு, கால்சியம் சிஏன்னு எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி கார்பன் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு சின்னு வச்சாச்சு. கால்சியத்துக்கும் அதே லெட்டர்ஸ் தான் வருது, அப்போ சிஏன்னு வச்சுக்கிட்டோம். அதுமாரி குளோரின் சி, இதுவும் சீல ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அடுத்து எங்கே வருது பாருங்கள், இந்த சி ஹெச்னு வைக்காமல் ஏன் இங்கே சிஎல்னு வச்சுருக்கோம் அப்படின்னா, க்ளோ அப்படிங்கிறப்ப சிக்கும் எல்லுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் வர்றதுனால அதை சிஎல் அப்படின்னு நம்ம குறிப்பிடுகிறோம். ஆக இந்த சிம்பிள் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா, சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அண்ட் எலிமெண்ட் இஸ் அ ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம், ஒரு தனிமத்தின் பெயரை சுருக்கமாக நமக்கு எடுத்து கூறுவது. இது நமக்கு என்னவாக இருக்கலாம், ஒரு லெட்டராக இருக்கலாம் அல்லது டூ லெட்டராக இருக்கலாம், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு மேலே லெட்டர் சேர்ந்து அதுவே பேர் மாதிரி ஆகிடும் இல்லையா. அப்போ யூ கேன் டேக் ஒன் லெட்டர் ஆர் டூ லெட்டர். இப்போ ஹைட்ரஜன் ஹச், கால்சியம் சிஏ, குளோரினுக்கு சிஎல். இப்படியே பேர் வைக்கும்பொழுது சில சற்று சிரமம் ஏற்பட்டுச்சு, ஏன்னா எஸ்ஸில் நிறைய தனிமங்கள் ஆரம்பிச்சிச்சு. எஸ்ஸில் சல்ஃபரு, ஸ்காண்டியம், செலீனியம், ஸ்ட்ரான்சியம் எல்லாமும் அப்படியே சீரீஸில், எஸ் சீரீஸ்லே நிறைய தனிமங்கள் வந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில தனிமங்களுடைய பெயரை லத்தீன் மொழி, அப்போல்லாம் கிரீக்ஸ் நாடு இல்லையா, அப்போ லத்தீன் மொழியில் மாற்றினாங்க. இப்போ உதாரணம் சொல்ல பாருங்கண்ணா, இப்போ நீர், அப்போ இங்கிலீஷ் என்ன சொல்கிறோம், வாட்டர். ஹிந்தியில் என்ன சொல்லுவோம், பாணி அப்படிங்குவோம். இப்போ பாணினாலும் ஒன்று தான், வாட்டர்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி சோடியத்துங்கிற பேர் என்ன பண்ணாங்கன்னா லத்தீன் மொழியில் மாற்றினாங்க, நேட்ரியம். அப்போ அதுலேருந்து லெட்டர் எடுத்துக்கிட்டாங்க. எண்ணு மட்டும் எடுக்க முடியாது, ஏன்னா எண்ணெய் நம்ம பேர் வச்சாச்சு நைட்ரஜன், அப்போ என்ஏ. அப்போ பொட்டாசியத்துக்கு என்ன பேர் வரும் லத்தீனில், காலியம். அப்போ அங்கே கேங்கிற வார்த்தை எடுத்துட்டாங்க, முத முத இதான் கேல தான் ஸ்டார்ட் ஆகுது, இதான் ஃபஸ்ட்டு வச்சதால கே மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அயான் ஃபெர்ரம், எஃப்இ எடுத்துக்கிட்டாங்க, ஏன் எஃப்னா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்காங்களே ஃப்ளூரின், அப்போ எஃப்இனா ஃபெர்ரம். இது போல் ஒவ்வொன்றுக்குமே கண்டுபிடிச்சாங்க, குப்ரம், அர்ஜென்டீனம், ஸ்டானம், ஸ்டிபியம், வோல்ஃப்ரம் அண்டு ஆரம், ஹைட்ரஜீரம் அண்டு ப்ளம்பம். இப்படி நம்ம இந்த 11 தனிமங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். எக்ஸாமில் இது தொடர்பாக தான் கேட்பாங்க மோஸ்ட்லி, ஏன்னா நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எழுதிடுவோம் இல்லையா. சோடியம் நம்ம டக்குன்னு பண்ணுவோம், இங்கிலீஷில் எழுதிய சோடியம் எஸ் அப்படின்னு போட்டுருவோம், போடக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுங்க, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் சோடியம் இங்கிலீஷ் எழுதும்போது SODAUM, அப்போ எஸ்ன்னு SO போட்டால் அது தவறு, என்ன தான் போடணும், NA. இப்படி ஹைட்ரஜன் ஒன்றில் ஆரம்பித்து 118 ஆக்னசான் அது வரைக்கும் பேர் வச்சாச்சு,
118 தனிமங்களுக்கு பேர் வச்ச பிறகு அப்புறம் பார்த்தாங்க இதில் ரொம்ப சிரமம் இருப்பதாக அவங்க ஃபீல் பண்ணி ஐயூபிஎஸ்சி பேர் வச்சாங்க. அதுனா ஐயூபிஎஸ்சி பெயர் இன்டர்நேஷ்னல் பியூர் அண்டு அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற வச்சு எல்லா தனிமத்துக்கும் சிம்பாலிக்காக ஒரு பேர் ஒப்போன்னு வச்சாங்க. இப்போ நீங்கள் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், 102 கூப்பிடு வர சொல்லியா அப்படிம்பாங்க. 102னா அந்த 102ங்கிறது அவருக்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். 102னா யார், முருகேசன் தான் அர்த்தம். முருகேசன் இங்கே வான்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க, 102 இங்கே வா, 506 அப்படிம்பாங்க. 506 யாராக இருக்கும், குமாரசாமி. அப்போ பேர் குமாரசாமி, கோபாலகிருஷ்ணன் அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க. 506 245 இப்படிவா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்பரிங் மெத்தடில் பேர் வச்சோம். எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் வச்சு ஈஸியாக கூப்பிட்றலாம் இல்லையா. அதான் இந்த தனிம வரிசை அட்டவணையில் நாம் தெரிந்து கொண்டது. இதுவே புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய தனிமங்களுக்கு நம்ம இப்பொழுது என்ன பண்ணிக்கலாம், பேர் வச்சுக்கலாம். எப்படி, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு கோடு வேர்டு கொடுத்தாங்க. சைபர்னால் அதுக்கு என்ன கோடு வேர்டு, நில். தெரியும், நில்னா இல்லை. 1க்கு யுன், 2க்கு பை, 3க்கு ட்ரை, 4க்கு குவாடு, 5க்கு பென்ட்டு, 6க்கு ஹெக்ஸு, 7னா செப்டு, 8னா ஆக்டு, 9னா என். இதுதான் அவருடைய கோடு வேர்டு. இப்போ பாருங்களேன், ஒரு தனிமம் 125, அதுக்கு என்ன சிம்பல், 1க்கு என்ன முதல் எழுத்து, யு போட்டாச்சு, கேபிட்டல் லெட்டரில் போடணும், போட்டாச்சு. 2க்கு என்ன முதல் எழுத்து, பை பி, அப்போ ஸ்மாலில் தான் போடணும். எப்பொழுதுமே ஃபஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேபிட்டல், பாக்கியெல்லாம் ஸ்மால் லெட்டர், பி போட்டாச்சு. 5க்கு என்ன, பென்ட்டு, அப்போ பி. இப்போ 125வது தனிமத்துக்கு இது தான் சிம்பல், யூபிபி. இப்போ 578 இன்னும் கண்டுபிடிக்கலை, சிம்பல் வச்சிடலாமா? எஸ். 5க்கு என்ன, பி, கேபிட்டல் பி. 78 7க்கு என்னது, செப்ட், எஸ் போட்டுக்கணும். 8க்கு ஆக்டு, ஓ போட்டுக்கணும். இது 568னா பி ஸ்மால் ஹச்சு ஓ, இந்த மாதிரி போட்டுக்கிறது தான். பேர் சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பொழுதுமே கடைசி அந்த வேர்டோட இஎம், ஐயுஎம்ங்கிறத சேர்த்து படிக்கணும். அதான் இப்போ 125க்கு எப்படி பேர் வைக்கிறது அப்படின்னா, 1க்கு என்ன பேர், யுன், 2க்கு என்ன பேர், பை, 5க்கு என்ன பேர், பென்ட். ஸோ பென்ட்டுன்னு சொல்லாமல் பென்டிஎம் அப்படின்னு சொல்லணும். அப்போ 345க்கு என்ன பேர் சொல்லுங்கள் பார்ப்போம், ட்ரை, குவாடு, பென்டிஎம். 123க்கு யுன், பை, ட்ரையம். இப்படி நாம் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களுக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள் நம்மளால் சிம்பிளும் சொல்ல முடியும், பெயரும் வைக்க முடியும். இப்போ ஒரு சில கேள்வி உங்களை கேட்டிருக்கேன், இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் எழுதி பாருங்கள். வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் த எலிமெண்ட் 265? இந்த தனிமத்தினுடைய சிம்பிள் என்ன, 265 உடைய சிம்பிள் என்ன? வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் ஆஃப் டிஎம் பை செப்டிஎம், அதுக்கு என்ன நம்பர் வரும்? வாட் இஸ் த சிம்பிள் ஆஃப் சோடியம், இதனுடைய சோடியத்தினுடைய குறியீடு என்ன? தேங்க்யூ.